நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன், போடுங்க. பாரதிய ஜனதாவிலிருந்து 2 எம்எல்ஏ எங்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ சேர போகிறாங்க. அறம் என்று ஒன்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தங்களுடைய ஐடிவிகளை பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை நிறுத்தி நீ திரிபுரால பண்ணலாம், நீ மேற்கு வங்காளத்துல பண்ணலாம், நீ மகாராஷ்டிரால பண்ணலாம், நீ டெல்லியில பண்ணலாம். இது தமிழ்நாடு. பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் வேலை செய்கிறது. அதனாலதான் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வந்திருக்கிற செய்தியாளர்களுக்கு முதல்ல என்னோட வணக்கம், நன்றியும். கடந்த ஒரு வார காலமாவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தலைவர்களாக பலம் பெறுகிற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி கொறடா அண்ணன் SP வேலுமணி அவர்கள் குறித்தும் வேறு சில அமைச்சர்கள் குறித்தும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் ஒரு அவதூறான தவறான செய்திகளை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் இணைந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஐடிவிங்க இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யுது. இதோ பாரதிய ஜனதா கட்சியில இணைய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தியை தொடர்ச்சியாக பரப்புகிறார்கள். இதை மீண்டும் மீண்டும் மறுத்த பிறகும் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதுக்கு நான் கொடுக்கிற காரணம் அப்படிங்கிறது நேற்றைக்கு என்னுடைய பெயரையும் சேர்த்து திமுகவினுடைய ஆதரவு ஊடகவியலாளராக இருக்கிற ஒருவர் அவர் பெரிய செய்தியாக்கி இருக்கிறார். திமுக சார்பு ஊடகங்கள் தொடர்ச்சியா கூப்பிட்டு கேட்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியில சேரப்போகிறீர்களா என்று திமுக ஏன் இவ்வளவு கவலைப்படுதுங்கிறது புரியுது. அப்போ ஒரு செய்தி நன்றாக எங்களுக்கு புரிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மன உறுதியை எப்படியாவது குலைக்கணும் என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த பொய் பரப்புரைக்கு, இந்த பொய் பிரச்சாரத்துக்கு இருக்கு. எனவே இது ஒரு அறமற்ற அரசியல். அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி நம்ம சொல்றது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒரு 3ஆம் தலைமுறை அரசியலை வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு, தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம். அப்ப இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள், எந்த விதமான மக்கள் பணியும் செய்ய முடியாமல் இருக்கிற திமுக BJP போன்ற கட்சிகள் இப்படியாக அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலையை குழப்பி விடுவதன் மூலமாக ஒரு அரசியல் முன்னேற்பாடு முன்னாடி நகரலாம் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அறமற்ற தன்மையை குறிக்கிறது. எனவே இதை இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் குறித்து வர்ற தகவல் அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு அயோக்கியத்தனமான முயற்சி என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, 1972 புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அந்த நாளிலே இருந்து அவருடைய குடும்பம் கட்சி குடும்பம். தொடர்ந்து அவர் பிறக்கிற போதே கட்சிக்காரனாக பிறந்தவர்கள். அவர்கள் தொடர்ந்து இவ்வளவு காலம் அவர் கட்சியில பணியாற்றி இருக்கிறவர். தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய ரத்தத்தை தியானமாக கொடுக்கக்கூடிய அந்த அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறவர் இந்த ஆண்டு கொடுத்திருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி 24ஆம் தேதி சென்னையில இருந்தவர் கோவைக்கு வந்து ரத்த தான முகாமிலே கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே ரத்தம் கொடுத்திருக்கிறார். எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமையேற்று அண்ணன் SP வேலுமணி அவர்கள் இருந்தாரோ அதற்கு நிகராக அதை போன்றுதான் இன்றைக்கு புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தன்னுடைய தலைவராக ஊனோடும் உதிரத்தோடும் உணர்வோடும் ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே சிறு பேச்சுக்கும் கூட இடமில்லை, அந்த சிந்தனைக்கு கூட இடமில்லை. அப்படியாக முழுமையாக நாங்கள் மறுத்துவிட்ட செய்தியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மரியாதைக்கு உரிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவர்களை பற்றி இப்படியான அவதூறு செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டிருப்பதை, அறம் என்று ஒன்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தங்களுடைய ஐடிவிகளை பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத காரணத்தால் இந்த அவதூறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் கொண்டு வந்தோம். நான் இந்த கருத்து நான் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர், எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர். நான் முழுமையாக என்னுடைய கருத்துக்கு பொறுப்பேற்கிறேன். எங்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் மீது, எங்களுடைய தலைவர்கள் மீது, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் மீது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த செய்தி இது அவதூறு, முற்றிலும் 100% உண்மைக்கு மாறானது என்கிற என்னுடைய கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இதே போல இந்த தலைவர்களை வேற கட்சியில சேர்த்திக்கிறோம், இந்த கட்சிக்கு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கருத்துக்கு ஆளுமை மிக்க தலைவர் எவராவது ஒருவர் பிஜேபியிலோ திமுகவில இருந்தா அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்கும். பொறுப்பேருங்க, நாங்க இந்த தலைவரை கொண்டு வர்றோம், இந்த தலைவர் வர்றேன்னு சொல்லிட்டாருன்னு பொறுப்பேற்பாங்களா? ஏற்க முடியாது. காரணம், பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். இது வடக்கு நிறைய இடத்துல நடந்துருச்சு. நீங்க யாரை வேணா கொண்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க அங்க இருக்கிற தலைவர்களை வச்சு இங்க இருக்கிற தலைவர்களை ஒப்பிட்டு போற முதல் நிறுத்தம் இது தமிழ்நாடு. நீ திரிபுரால பண்ணலாம், நீ மேற்கு வங்காளத்துல பண்ணலாம், நீ மகாராஷ்டிரால பண்ணலாம், நீ டெல்லியில பண்ணலாம். இது தமிழ்நாடு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க இருக்கிற ஒரு செங்கல் அல்ல, ஒரு துளி, ஒரு கைப்பிடி மண்ணை கூட எவரும் எடுக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய தலைவர்கள் அப்படியானவர்களாக இல்லை. புரட்சி தமிழர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஊனோடும் உயிரோடும் கலந்து இந்த அமைப்பில் நின்று அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுக்கே இடமில்லை. இந்த பேச்சுக்கு, இந்த வதந்திக்கு இன்றோடு, இந்த நொடியோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறோம். இல்ல, அதான் வர முடியாது இல்லைங்க. லேகியம் விற்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் ஆனால் என்ன நடக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. சரிதானுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுமந்து கொண்டிருந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு புரட்சித் தலைவரின் பாதையில், புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய பாதையில், புரட்சித் தமிழரான எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் விருதுநடை போட தொடங்கியாச்சு. கட்டாயமாக 40 நாங்கள் மீண்டும் அதை தான் சொல்றோம். நாங்கள் நாங்கள் லேகியம் விற்கிற ஆளுகள் இல்லை. இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் ஒரு மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வாங்கியதாக சரித்திரம் கிடையாது. வாங்கியவர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார். இந்த சாதனையை சொல்லி கேட்கிறோம். 2000 மினி கிளினிக்குகளை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். அந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். நாங்கள் வாக்கு கேட்க, நாங்கள் தேர்தலை சந்திப்பது என்பது எங்களுடைய சாதனைகளை சொல்லி. இப்ப திமுகவுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அப்படியான சாதனை என்ன இருக்கு தமிழ்நாட்டில்? அப்படி ஏதாவது இருந்தால் அதை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியும். இல்லைன்னா லேகிந்தா வித்தாவின் ஒரு வழி. எதுக்காக இந்த மாதிரியான போய் விளம்பரத்தை பண்றாங்க? எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? தேர்தல் நெருக்கிறது. இந்த டைம்ல இந்த மாதிரியான முக்கியமான கட்சிகள்ல முக்கியமான தலைவர்கள் இந்த மாதிரி சேர்றது எதுக்காக இந்த பொறுப்பு? இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா பாக்குறாங்க. நான் தான் மீண்டும் சொல்றேன், அவங்களுக்கு சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நல திட்டங்கள் எதுவும் இல்லை. எனவே அவங்க இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா தான் பயன்படுத்துறாங்க. இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கள்ள உறவினுடைய வெளிப்பாடு. இவங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உறவு. இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இடத்துல அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் இருவரும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பங்கிட்டுக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க. திமுக இதற்கு தொடர்ச்சியா வேலை செய்யுது. பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் வேலை செய்கிறது. அதனாலதான் இந்த போலி பிரச்சாரத்தை 2 பேரும் சேர்ந்து கொள்றாங்க. நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா புரியும். அப்ப இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸா நினைக்கிறாங்க. இது மக்களை முட்டாளாக்குகிற வேலைன்னு நான் சொல்றேன். மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை பேசாம, மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிற சாதனைகள், இந்த நாட்டில் செய்திருக்கிற சாதனைகளை பற்றி பேசாம இது மாதிரியான அருவருக்கத்தக்க அரசியலை, அறமற்ற அரசியலை செய்வது என்பது இது மோசமான டாக்டிக்ஸ். அதை அவர்கள் கையெடுக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்கள் முகத்திரையை மக்கள் மத்தியிலே கிழிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது செய்கிறோம். இதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒருவேளை அவங்க பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள், அண்ணன் SP வேலுமணி அவர்கள் போல, எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் அமன் அர்ஜுன் அண்ணன் அவர்களை போல திறம்பட்ட தலைவர்களின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இருக்கலாம். அந்த விருப்பம் இருக்கிறாங்க கூட. இவங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு விருப்பத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறந்திருக்கிறது. அவர்கள் தலைமையை அவர்கள் தாராளமாக இருக்கிறார். இதுக்கிடையில நேற்று மாலை உங்களுடைய கார் அந்த ரெசிடென்சி விடுதிக்கு முன்னாடி நீங்க அந்த பக்கமா நடந்து போனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவினாசி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே. இருந்தாலும் நேற்று அந்த நேரத்துல நீங்க அவங்க அந்த நேரத்துல இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் அந்த ரோட்ல போகக்கூடாதான்? அந்த எதிர்த்து வீடு என் ஃப்ரெண்டு லட்சுமி நாராயணசாமி நாயுடு அவர் வீட்டுல இருந்து தானே வந்தேன். உங்க நிருபர் பார்த்தார்ல, போட்டோ எடுன்னு தானே சொன்னேன். இங்க பாருங்க, எங்க மடியில கனம் இல்லை, நாங்க பயப்பட தேவையில்லை. நீங்க புல்ல பிடிக்கிற மாதிரி அலையிறீங்க, புல்ல கிடைக்கல. இப்ப என்னடான்னு நேற்று என்ன ப்ரெஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதா 2 MLA எங்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ சேர போகிறாங்க 2015. நீங்கள் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பாரதிய ஜனதா MLA 2 பேர் எங்களுடைய புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 MLA இணைகிறாங்க. நீங்கள் இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லேயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலையும் இருக்கலாம். ஆனால் 2 MLA வர்றாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ற சரித்திரம் இல்லை. அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில் 2014 நாங்கள் தனித்து நின்று 37 இடங்களை வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட கட்சியில் இத்தனை நாள் குதிரை ஏறி நாங்கள் சுமந்தது அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இந்த முறையோடு நீங்கள் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இவங்க எங்களை பீட்டையும் பீட்டுனா உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க ஐடி விங்க, இவங்க ஏங்க இப்போ நான் போகிறேன்னா எனக்கு தெரியாமல் நான் போகிறேன்னா முதல் பைத்தியக்காரனா? நான் இங்கே ராஜாவாக இருக்கேன், நான் ஏன் இங்கே பிஜேபியில் போய் பூஜாவாக இருக்கேன்னா? இன்னைக்கு எங்கள் எடப்பாடியாரும் எங்கள் தலைமை நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்தில் வச்சுருக்காங்க, நாங்கள் நல்லா தானே இருக்கோம். அங்கே என்னங்க பேர் சொல்கிறதுக்கு யாராவது முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உழைச்சி உங்களை உருவாக்கணும், தில்லு இருந்தால் ஜெயிச்சு பார்க்கட்டும், இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். நீங்கள் நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த நாங்கள் ஒன்னானப்பட்ட திமுகவே எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழியா நாங்கள் இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீங்கள் வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு நெடுஞ்சாலையில் உள்ள வீட்டில் சேலத்தில் இணைகிறாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்களாம் புள்ள பிடிக்க பார்க்குறாங்க, நாங்கள் புள்ள பிடிக்கிற இன்னைக்கு சாரையே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேயை உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்கே யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. அதனால தான் நான் நேற்று அந்த இதில் என்ன அவனாசிரோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்கா? நான் அந்த தைரியமாக உங்களுடைய போட்டோகிராஃபர் சொன்ன தைரியமாக எடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு பயம்? ஏங்க நான் இப்போ நீங்கள் இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்கே பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு இங்கே என்ன நான் குஜராத்துக்கு போகணும் ஆசைப்படுவேனா? தமிழகத்தை ஆள் இன்னைக்கு ஆட்சி கட்சி ஆரம்பித்த 50 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ, இந்த கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டான். அப்படி போகிறவங்க உண்மையான அதிமுக காரனாக இருக்க மாட்டான், ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்தவனாகவும் இருக்க மாட்டான். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மேலே நீங்கள் என்ன போடணும் போட்டுக்கோங்க, ஆனால் அதிமுக ஒரு கொம்பனாலே இங்கே ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நீங்கள் எத்தனையோ எமிசை கொடுத்தீங்க எங்கள் பொதுச் செயலாளருக்கு, அவர் அதுக்கெல்லாம் முடிவெடல. இப்போ திமுக என்ன செய், பிஜேபியோட திமுக தான் இது முன்னிலைப்படுத்து. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அதிமுக சென்றுவிடும் என்ற பயத்தினால் கள்ள உறவு நீ எந்த உறவு நேர்மையாக பண்ணதில்லை. உனக்கு பேர் பெற்றதே கள்ள உறவு தான் உனக்கு, உன் கட்சிக்கு. நீ எங்களை பார்த்து சொல்கிற. இப்போ பார், இந்த 2 ஐடி விங்கு தான் இதை செய்யுது. இன்னைக்கு சொல்றேன், ஒரு ஆள் ஒரு நாள் இங்க கொண்டு போவேன். நீங்க எம்எல்ஏ விட்டுருங்க, ஒரு சாதாரண தொண்டனை நீட்டிட்டு அப்படி போறவன் இங்க இருந்து பீஸ் போய் ஒன்றும் இல்லாம வயதானவனா இருப்பான். அவங்க தான் போயிருப்பாங்க, ஏற்கனவே போயிருக்காங்க. அவங்க இங்க இருந்து எதுக்குமே பயன்படாத ஆள்கள் தான் இங்க போயிருக்காங்களுடைய. இந்த கட்சியை நம்பித்தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கட்சி தான் சாதாரண தொண்டனையும் இன்று சாதாரண சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளை செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர்னா அது அதிமுக தான் வர முடியாது. திராவிட முன்னேற்றத்தில் ஒரு கிளை செயலாளர் பிரதிநிதி ஆகி பாருங்க நீங்க. அப்ப இந்த கட்சிக்கு ஆள் வருமா, அந்த கட்சிக்கு ஆள் போகுமா? அவங்களுக்கு பயம். வருகின்ற 2024 தேர்தலில் 40 தொகுதி அதிமுக உறுதியாக இறுதியாக சொல்லுகிறோம், நிச்சயமாக சொல்லுவோம். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனா பாஜக இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழகத்துல முக்கியமா கோவையை மையமா வச்சு ரொம்ப தீவிரமா செயல்படுறது பார்க்க முடியுது. களத்துல அவங்க தனியா நிற்கும் போது வாய்ப்புகள் ஜாஸ்தி நினைக்கிறீங்களா? அவங்க ஜெயிச்சா நான் அரசியலை விட்டு விலகுறேன். பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன். ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அதிமுக உழைப்புல தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த வாக்கை நிற்கிற அன்னைக்கு எனக்கு தான் தெரியும், நான் தனிப்பட்டதில் யாரையும் சொல்லலை. அந்த நிலைமையில் எப்படி இருந்தாங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஏன்னா எங்களுக்கு கலை நிலவரம் நாங்கள் தான் பார்த்தவங்க. இந்த இடத்துல வந்தால் நம்ம ஜெயிப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் நான் தான் என்னுடைய சட்டமன்ற தொகுதி ஓட்டுன்றதை விட்டுட்டு அவங்க பக்கத்தில் தான் நான் போய் நின்னேன். அதனால் பிஜேபியில் ஒரு கால் கனவு வேணால், அது கோயம்புத்தூரில் ஜெயிப்புங்கிறது கனவு. இது அதிமுக கோட்டை, தமிழகத்தில் அதிமுகவின் கோட்டை எதிரான நாங்கள் கொங்கு பெல்ட்டில் இவங்க ஜெயிக்கிறதுன்னா என்ன அதிசயம், ஒரு அதிசயம் நடக்காது. அவங்க நினைக்கிற என்ன மகாராஷ்டிரா ஒன்று வேணாம், உங்களால் டெல்லியில் ஒரு அசைக்க முடிஞ்சதா? உங்களுடைய பித்தலாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தோல் உரிச்சு காட்டிட்டான். அது மாதிரி எங்களை நினச்சிருக்காங்களா? ஒட்டியை மாத்துறீங்க, சீல் போட்ட பேப்பரை மாத்துறீங்க, அதுக்குள்ளே 3 கவுன்சிலர் விலை கொடுத்து போதுறீங்க. இப்படிப்பட்ட கட்சி அதிமுகவை பார்த்து எம்எல்ஏ வர்றாரு, செகண்ட் லீடர் வர்றாரு, ஒரு லீடர் வரட்டாங்க. பஞ்சு புட்டாய்க்கு மாண்புமிகு நம்ம யார் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தங்கமாட்டி தடை உத்தரவு போட்டதில் அந்த தடை உத்தரவு இங்கே தமிழ்நாட்டு வர்றதுக்குள்ளே ஏதாவது பஞ்சு மிட்டாய் கொடுத்து ஏதாவது எம்எல்ஏ பார்க்கலாம்னு தேடிட்டு இருக்காங்க. இங்கே பஞ்சு மிட்டாய்க்கு வழி இல்லை, ஒரு டீ கூட வழி இல்லாமல் போவாங்களோடைய அதிமுக தொண்டனை அவர்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது. இது தைரியமாக நாங்கள் சொல்கிறோம். ஒட்டு இல்லையா, கூட்டணி இல்லைன்னு எங்க பொதுச் செயலாளர் பல முறை சொல்லிட்டாருங்க. அரை மணி நேரம் பேசி கூட்டணிங்கிறதே இல்ல, இப்ப இல்ல, எப்பவும் இல்ல. அதான் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? என்ன ஏன் நேத்து சேர்ந்திருக்க வேண்டிய உங்க நம்பிக்கை? நேத்து சின்ன குண்டுக்கே ஒரு ஆளும் இல்ல, இனி பெரிய குண்டு என்ன குண்டு மாதிரி சொல்லி ஒரு எலெக்ஷனை நீங்க ஜெயிச்சீங்க. அது மாதிரி இங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது தம்பி. மத்திய அமைச்சர் அந்த கருத்துக்கு பொறுப்பேற்றுக்கு வர மத்திய அமைச்சராக இருக்கிறவர், நாட்டினுடைய 150 கோடி மக்களினுடைய அமைச்சர், இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்வேன்னு சொல்லுவாரா? இந்த எங்களுடைய தலைமை நிலை செயலாளரையும் எங்க மாவட்ட செயலாளரையும் எங்க சட்டமன்ற உறுப்பினரையோ நான் கொண்டு வரேன்னு எல்முருகன் ஏத்துக்கிட்டாருன்னா அப்புறம் பேசலாம். சும்மா வதந்திகளை பேசிட்டு தெருவில் வரவங்க பேசலாம். ஒரு நாட்டினுடைய மத்திய அமைச்சர் பேசுறாருன்னு உங்க கட்சியினுடைய லட்சணம் தெரியுது. அவ்வளவு நேற்று ஆள் கிடைக்காம தானே போயிட்டாங்க, பொட்டி படுக்கையில எடுத்து பல்லடத்துக்கு போயிட்டாங்க. நீ அப்படியே டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான். சரி, நன்றி.